வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் பார்ட் டைம் ஜாப்ஸ், என்னென்ன செய்யலாம், எந்த மாதிரி இடத்துல போய் ஈவினிங் டைமில் வேலை பார்க்கலாம், அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறையா மெயில் அண்டு கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அது ரொம்ப நாள் ஆனது காரணம், உண்மையாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்களா, கரெக்டாக அமௌண்ட் சேலரி வந்துடுதா அப்படின்னு கொஞ்சம் விசாரிக்கிறதுக்கு தான் நேரம் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு 5 பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க பார்ட் டைமாக ஈவினிங் டைமில் அப்படிங்கிறதையும் இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் நாளாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களை உடனுக்குடன் உங்களை வந்து அடையும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் ஆஃபீஸில் ஈவினிங் 6 to 11 வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து டீச்சிங் ஜாபில் இருக்காங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்க. ஈவினிங்கில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5 o'clock வந்து விட்டுரும், அதுக்கப்புறம் 1 hour வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா கொரியர் ஆஃபீஸில் போயிட்டு டெலிவரி ப்ளஸ் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் மாற்றி மாற்றி நிற்பாங்க ஈவினிங் 6 to 11. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 to 400 rupees வரைக்கும் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் தராங்க. அந்த பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு 350 to 400, 6 to 11 PM இருந்தால் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு கொரியர் ஆஃபீஸ்க்கும் இந்த ரேட் வந்து மாறுபடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப், கொரியர் ஆஃபீஸில் பார்ட் டைமாக ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆஸ் வெல் அஸ் இதில் டெலிவரி பண்ணுறதுக்கு இவ்வளோ ரூபாய் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனாக வந்து ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுறது. இப்போ எனக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிக்கல் ஷாப்பு, மொபைல் ஷாப்பு, கார்மெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய கடைகளில் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு நிற்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6 to 11, இல்லை சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா 12 PM இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 350 மேக்ஸிமம் 400-450 வரைக்கும் தராங்க. ஸோ 350 to 400 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் விசாரித்த வரைக்கும் இந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து தராங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப்பு, மொபைல் ஷாப்பில் அதிகமாக பார்ட் டைம் ஜாப் வந்து அலோ பண்ணுறாங்க. ஸோ இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இப்போயும் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ வாங்கிட்டு இருக்க சம்பளத்தையும் சொன்னதுனால தான் இந்த செகண்ட் பாயிண்ட் போடுறேன். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி மாதிரி, அதே மாதிரி பேக்கரியிலையும் சரி ஹோட்டல்லையும் சரி, இப்போ பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு நிற்கிறாங்க. பேக்கரியில் வந்து ஈவினிங் டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு நிற்கிறாங்க, 6 to 12 இல்லை சில சமயம் 5 to 10 இந்த மாதிரி ஒரு 5 hours வந்து பார்க்குறாங்க, வேலை பார்க்குறாங்க, 5 to 6 hours வந்து வேலை பார்க்குறாங்க. அது ஈவினிங் டைமில் வந்து பீக் ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்ட் டைம் ஜாபுக்கு அலோவும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கவுண்டரில் வந்து கேஷ் வாங்கி போடுறதுக்கு பார்ட் டைமாக வேலை பார்க்குறாங்க. கேஷியர் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில், பேக்கரியில் இல்லை ஹோட்டலில். ஸோ ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 3 shifts இருக்கும், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்காக இருக்கும் எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே. ஸோ அதனால் கேஷ் வந்து ப்ராப்பராக வாங்கி போடணும். ஸோ அதுக்கு வந்து பார்ட் டைமாக ஜாப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 700 rupees பெர் டேக்கு வந்து பேமெண்ட் தராங்க. ஸோ அந்த மாதிரி பேக்கரி ஹோட்டல்ஸில் வந்து பேக்கரியில் சேல்ஸ் ஆகும், ஹோட்டல்ஸில் வந்து கேஷியராகவும் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 400-700 அந்த கேஷியராக ஒர்க் பண்ணுற அந்த அவங்களோட பெர் டே சேலரியை வந்து நான் சொல்கிறேன். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் டீச்சராக, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் டியூஷன் எடுக்கிறது இல்லாமல் நிறைய பெரிய பெரிய டியூஷன் சென்டர்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அந்த ஒரே டியூஷன் சென்டரில் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டியூஷன் சென்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக வந்து சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு போய் டியூஷனில் ஈவினிங் ஒரு நாளைக்கு 1 to 2 hours வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது மாதிரியும் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த TNPSC, டெட்டு கோச்சிங் சென்டர், இதெல்லாம் அந்த கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கோச் பண்ணுற அந்த அகாடமிஸ், ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் டீச்சர்ஸ் வந்து பார்ட் டைம் டீச்சராக வந்து ஜாப் பார்க்குறவங்க இருக்காங்க. அப்புறம் நீட் கோச்சிங் சென்டர், ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக வந்து டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுக்கிறவங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக பார்க்குறதுக்கு 5000 per month கிடைக்குது. அது மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட் கோச்சிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த் வந்து
வந்து 5,000 10,000 வரைக்கும் பே பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த நீட் கோச்சிங்க்கு, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக பண்ணுறதுக்கே பெர் மந்த் வந்து 10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. டியூஷன் சென்டரில் வந்து 6,000 வந்து கொடுக்குறாங்க. ரெண்டு மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எடுத்தால் ஒரு மாதத்துக்கு 6,000 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு வாங்கிட்டுருக்க சம்பளத்தை நான் சொல்கிறேன். 5th பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் பண்ணுற ஜாப் தான், ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் வந்து அவங்களுக்கு அன்னைக்கு பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்துடுது. ஸோ இதில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பார்ட் டைமாக வந்து டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறாங்க, ஃபுல் டைமாக இல்லை பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 5 பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து இப்போவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பேமெண்ட் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டதுனால இந்த ஒரு 5 ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் தாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.